वेलकम बैक टू माय चैनल। வீடியோ அது சூப்பரான கிராஃப்ட் வீடியோ. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு பேப்பர் கப் வச்சுட்டு நம்ம வந்து செம்மையான கிராஃப்ட் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற டேஸ் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, பேப்பர் கப் தேவைப்படும், கம் தேவைப்படும், அதுக்கப்புறமா பேப்பர் கொஞ்சமாக பேப்பர் தேவைப்படும். இவ்வளோ வேணாம், ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி ஒரு பேப்பர் தேவைப்படும். அதுக்கப்புறமா சிசர்ஸ் தேவைப்படும். நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது தான் இருந்தீங்க அப்படின்னா எது வேணால் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பர் கப்பை வந்து நம்ம வந்து உள்ளேயே ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பில் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைப் ஸ்டைப்ஸாக கட் பண்ணணும். நான் கட் பண்ணுறதை உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன், அப்படின்னா கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டன், நான் முடிச்சாச்சு கட் பண்ணிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டைப் ஸ்டைப்ஸாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தெரியுதுல்ல, இப்போ நம்ம இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஒன்றை வந்து இப்படி எடுத்துட்டு இதில் வந்து இப்படி நம்ம உள்ளே விட்டு இப்படி வைக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க இல்லையா, சூப்பராக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கூடை மாதிரி இப்படி கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வந்து எந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் நீட்டாக கரெக்டாக சைஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த இடத்துல வச்சு ஸோ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ ஓகேவா, இவ்வளோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இவ்வளோ போதும், மெஷர் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு அதை வந்து இப்போ நம்ம கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரப்ப நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பேஸ்கெட் மாதிரி குட்டியாக ரெடி பண்ணிடும். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கூட மாதிரி செஞ்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஈஸியான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இது மட்டும் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கூட மாதிரி க்யூட்டாகவும் இருக்குதுங்க. இங்கே வேணால் தொங்க போடலாம் அப்படின்னா செய்யலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டு விற்கலாம். ஃப்ளார்ஸ் இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சுருக்கோம் இந்த ஃப்ளார்ஸு. ஸோ இந்த ஃப்ளார்ஸ் கூட நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி கூட போட்டு வச்சுக்கலாம். க்யூட்டாக இருக்கும், பார்க்கவே ஒரு கூட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளார்ஸோட வீடியோ மிஸ் பண்ணவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் தானே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு நான் இந்த கிராஃப்ட் பண்ணுறப்ப இதை வச்சு கிராஃப்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிராஃப்ட் வச்சு ஏற்கனவே ஒரு வால் ஹேங், இந்த ஃப்ளவர் வச்சு ஏற்கனவே ஒரு வால் ஹேங்கிங் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதையும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே இங்கே நான் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நான் போட்டுட்டு உங்களை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா இது மட்டும் நீங்கள் வச்சிடலாம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா இது மட்டும் இப்படி கூட வச்சுக்கலாம். இது வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். செம்மையாக இருக்குது. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற டேஸ் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். பை பை, see you in the next video.